வெல்கம் டு ரதீஷ் ரெசிபீஸ். இன்னைக்கு நாம வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாக்கலாம். நாலு பெரிய வெங்காயம் நீளவாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதுக்கு ரெண்டு தக்காளி நீளவாக்குல கட் பண்ணிருக்கேன். நாலு பெரிய வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி தாங்க கரெக்டான அளவு. மூணு காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. மூணு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, மூணு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய். நான் வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்க ரீஃபைண்ட் ஆயில கூட செஞ்சுக்கலாம். இதுதாங்க தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. இப்போ மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மிளகாய் சேர்த்திக்கலாம். மிளகாய் சேர்த்ததுக்கு முன்னாடி நீங்க லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, இல்லாட்டி மிளகாய் கருகிரும். இப்போ நம்ம மிளகாய் சேர்த்திக்கலாம். மிளகாய் சேர்த்தி வதக்கிக்கலாங்க. இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். சேர்த்தி இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். லோ மீடியம் ஃபிளேம்ல வச்சு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துனா போதுங்க. பாருங்க வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்தி நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க தக்காளி வெங்காயமும் வதங்கிருச்சு. இது கூட நம்ம மல்லி இலை சேர்த்திக்கலாம். இப்ப பாருங்க மல்லித்தலை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க. ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க வெங்காய தக்காளி நம்ம வதக்கி வச்சிருந்தோம், அது ஆறிருச்சு. இப்ப நம்ம மிக்ஸி ஜார்ல அதை மாத்திக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இத அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க சட்னி அரைச்சு எடுத்தாச்சு. இது கூட நான் தண்ணியில எதுவுமே சேர்த்துல, நீங்க அப்படியே அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க டிராவலிங்க்கு எடுத்துட்டு போற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமா புளி சேர்த்தி அரைச்சுக்கோங்க, உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கும். இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவைப்படாதுங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க தாளிப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சட்னியை நம்ம வேற பவுலுக்கு மாத்திட்டு பாக்கலாங்க. இப்ப பாருங்க ரொம்ப டேஸ்டியான வெங்காய சட்னி ரெடி ஆயிருச்சு. இது இட்லியோட தோசையோட சாப்பிடல ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.